வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம வந்து ட்ரெடிஷ்னலான குஜராத்தி ரெசிபி பான்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஈஸியாக செய்யலாம், ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்கு தேவை. நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. முதல்ல பான்கேக்கு மாவு தயார் பண்ணிடலாம். 1/2 டம்ளர் அளவு அரிசி மாவு, நல்லா சலிச்ச அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி, அரைச்ச இஞ்சி பச்சை மிளகாய் விழுது, பொடிசாக நறுக்கி இருக்கிற கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவு நெய், இதெல்லாம் சேர்த்துப்போம். இதுக்கு நல்ல புளிச்ச தயிர் வேணும். தயிரை விட்டு நல்லா மாவாக கரைச்சிப்போம். தயிர், புளிச்ச தயிருங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பான்கே நல்லா சாஃப்டாக வரும், இல்லைனா வெடக்குன்னு இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சிருவோம். மாவை கோதுமை தோசைக்கு மாவு கரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கரைக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் இதை நல்லா கரைச்சி எடுத்துப்போம். இந்த டிஷ்ஷை வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம், இல்லைன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். நல்ல லைட்டான டிஷ்ஷு, இதுக்கு வேறு எண்ணெய் எதுவும் தேவையில்லை. இந்த 1 டீஸ்பூன் அளவு நெய் தான். காரமும் வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இஞ்சி பச்சை மிளகா அதுதான் காரத்துக்கு. இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்தில் மாவு இருக்கணும். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அந்த மாவு. இப்போ நம்ம சட்னி அரைச்சிப்போம். கொத்தமல்லி எடுத்துப்போம், கொத்தமல்லி கூட இஞ்சி தோல் சீவி எடுத்துப்போம். பொரிகடலையும் எடுத்துப்போம். தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன பீஸ் புளி, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், இது சேர்த்து நம்ம வந்து கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக ஐஸ் கியூப் போட்டு சட்னி அரைச்சிப்போம். நம்ம சாதாரணமாக தண்ணி விட்டு அரைச்சோன்னா மிக்சியோட சூடில் இந்த கலர் வந்து டார்க்காக மாறிடும். ஐஸ் கியூப் போட்டு அரைச்சோன்னா அப்படியே இருக்கும் கலர். இந்த பாருங்கள், நல்ல ஸ்மூத்தான சட்னி நம்மளுக்கு கிடைச்சாச்சு. ஏற்கனவே வாழை இலையை நல்லா கழுவி அதை தொடச்சி தேவையான சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிப்போம். இப்போ எண்ணெய் தடவின பக்கத்தில் இந்த மாவை ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த மாவை விட்டு நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். மாவு வந்து கரைச்சி வச்சு அரை மணி நேரமாவது ஊறணும், அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டான பான்கி கிடைக்கும். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இன்னொரு வாழை இலையால் அந்த எண்ணெய் தடவின பக்கத்தை வச்சு மூடிடுவோம். இப்போ இதை எடுத்து சூடான தோசைக்கல்லில் வச்சு வேக வைப்போம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பெருசாக எரிய வச்சோன்னா நம்மளுக்கு வாழை இலை சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். இது ஒரு 30 செகண்ட் தான் ஆகும் இந்த சைடு வேகிறதுக்கு. நீங்கள் லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பான்கி வந்து மாவு ஒட்டாமல் வெந்த மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு ஒரு 15 செகண்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும். இந்த பாருங்கள், இப்போ திறந்து பார்த்தா ஈஸியாக வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜு போதும், இவ்வளோ வெந்தா போதும். நம்ம இதை வந்து அடுப்பிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இன்னொரு இது செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வெந்தாச்சு, ஒரு சைட்லேருந்து ஈஸியாக எடுக்க வருது. இந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டும் வெந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இலையை விட்டு நல்லா தனியாக பிரிஞ்சு வரும். இந்த பாருங்கள், அதே மாதிரி நல்ல பளபளப்பாக கண்ணாடி பதத்துக்கு வெந்திருக்கும். இப்போ நம்மளுக்கு சாஃப்டான பான்கி தயார். இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை ட்ரெடிஷ்னலாக அந்த இலையை வச்சே தான் சர்வ் பண்ணுவாங்க. இப்போ இதே இலையை வந்து ஒரு 2-3 டைம் நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இலை நிறைய இல்லைன்னா பரவாயில்ல, இந்த நம்மள்கிட்ட இருக்கிற செட்டு இலையை வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது கரிஞ்சு போகிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பான்கிக்கு கொத்தமல்லி சட்னியோடு சர்வ் பண்ணுவோம். பாருங்கள் அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியுது.
புளிச்ச தயிர் விட்டுருக்கிறதுனால அதில் நல்ல ஓட்ட ஓட்டையாக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.